அசத்தல் கோமாளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல காளிதாசன் இருந்தாராம். அவர் தன்னுடைய மாட்டை தன் ஊர்ல இருக்கிற குளத்திலேயோ ஆற்றிலேயோ குளிப்பாட்ட அழைச்சிட்டு போகும்போது அதை அப்படியே தூக்கி தன்னுடைய தோல் மேல வச்சுட்டு தான் தூக்கிட்டு போவார். அது குளிப்பாட்டி முடிச்ச பிறகும் அப்படியே தூக்கி தோல் மேல வச்சுட்டு தான் வருவார். இதை அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்களாம். இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்த அந்த காளிதாசர்ல இருந்த ஒரு காலேஜ் பையன் நேரம் காளிதாசர் போய், அங்கிள் அங்கிள், எப்படி உங்களால இது சாத்தியமாவுது? எங்க வீட்டுல இருக்கிற ஆட்டுக்குட்டி நான் தூக்கி வச்சாலே முடிய மாட்டேங்குது, எப்படின்னு சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு கேட்டான். அதுக்கு காளிதாசர் சொன்னாரு, தம்பி, இந்த மாட்டை நான் நேர்த்தோ இல்ல போன மாசமோ தூக்க முயற்சி பண்ணல, அது எப்ப கண்ணு குட்டியா இருந்ததோ அப்ப இருந்தா நான் தூக்கிட்டு வரேன். அதனால படிப்படியா அந்த எடை அதிகரிக்கிறதுனால அதை தங்க அந்த எடைய தங்கக்கூடிய அளவுக்கு என் மனசும் உடல் வலிமையும் அதை ஏத்துக்குச்சு. உதாரணமா சொல்ல போனா, நீ பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல படிக்கிற தினமும் நடத்துற பாடத்தை அப்பப்பவே நீ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது எவ்வளவுதான் பெரிய பாடமா இருந்தாலும் எளிமையா இருக்கும். அதையெல்லாம் படிக்காம ஒன்னா சேர்த்து வச்சு தேர்வு நேரத்துல படிக்கும் பொழுது சின்ன பாடமா இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய கடினமான பாடமா தான் இருக்கும். அப்படிதான் இந்த கொரோனா காலத்துல நம்ம தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் மருத்துவர்களும் கொரோனாவுக்கு என்னென்ன அறிகுறிகள் சொல்றாங்க. நம்ம என்ன செய்யறோம், ஆரம்பத்திலேயே அதை போயிட்டோம்னா எளிமையா குணப்படுத்தக்கூடிய வியாதி தான் இந்த கொரோனா. ஆனா நம்ம என்ன செய்யறோம், யூடியூபையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்துக்கிட்டு நம்மளே ஒரு கை வைத்தியம் பார்த்துக்கிட்டு வீட்டிலேயே இருந்து அது ரொம்ப முத்த விட்டுட்டு கடைசி நேரத்துல நம்ம மருத்துவமனைக்கு போறோம். இதெல்லாம் நிறைய பேர் நம்ம காப்பாத்த முடியாம போயிடுது. அதனால நம்மளுக்கு கொரோனா தொற்று வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே உடனே நம்ம மருத்துவர்கிட்ட போனோம்னா இந்த கொரோனா தொற்றை நாம் எளிமையாக நாம் என்ன செய்யலாம்னா குணப்படுத்தலாம், மற்றவருக்கும் நாம் பரவாம தடுக்கலாம். எனவே அரசாங்கமும் மருத்துவரும் சொல்லக்கூடிய அறிகுறியை பின்பற்றுவோம், விரைவிலேயே கொரோனா தொற்றை ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.